ஓகே கைஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டைமண்ட் பிளஸ் பார்த்தீங்கன்னா டிஜே அலாக்கும் இல்லாதவங்களுக்கு டிஜே அலாக்கும் டைமண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா தரப்போறாங்க. இது வந்து இன்ஸ்டாகிராம் கான்டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இதில் லக்கி வின்னர்ஸ் நீங்கள் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது நான் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இந்த 2 ரிவார்டு தருவாங்க. 100% வந்து ஒரு உண்மையான நியூஸ். நான் ப்ரூஃபை பார்த்தீங்கன்னா வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிங்க மட்டும்தான் இது மாதிரி வீடியோஸ் போட்டால் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோக்கான லைக் டார்கெட் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 லைக் கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். 5K வந்து இந்த வீடியோக்கான ஒரு லைக் டார்கெட்டு. விஎஸ் ஆர்மி அப்படிங்கிற நம்ம செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு வீடியோஸ்லாம் இந்த வீடியோ வந்துக்கிட்டு இருக்க அந்த சேனலில். இன்றைக்கி நைட்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரீடிம் கோட் வீடியோ வந்து ட்ரை சீரீஸ்க்கு வந்து ஒரு ரீடிம் கோட் தரப்புறாங்க. அதை பற்றி யாருமே இந்த வரைக்கும் வீடியோ பெருசாக போட்டதில்ல. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சேனலில் வரும், நம்ம விஎஸ் ஆர்மி அப்படிங்கிற சேனலில். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்மளோட சேனல் லிங்க் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். விஎஸ் ஆர்மி சேனல், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணிங்கன்னா அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பார்க்க இப்போ ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் கான்டெஸ்ட் வந்து என்ன வந்து யார் நடத்தலை அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் கான்டெஸ்ட் வந்து யார் நடத்துகிறாங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் நடத்தலை, இது வந்து கோடோஷாப் நடத்துகிறாங்க. கோடோஷாப் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எலைப்பா டோர்னமெண்ட் நடத்தினாங்க, அதுக்கான கிவ்அவே வின்னர்ஸோடு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அலாக் கிவ்அவே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அலாக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைமண்ட்ஸும் தரப்புறாங்க. அலாக் வேணும் அப்படின்னா அலாக் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா டைமண்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. மேபி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 6 டைமண்ட் கொடுப்பாங்க. அலாக் வாங்குவாங்க வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா 6 டைமண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து அந்த இதிலே சொல்லியிருக்கானுங்க. ஃபஸ்ட்டு அந்த இன்ஸ்டாகிராம் கான்டெஸ்ட்டில் எப்படி கலந்துக்கிறது, எப்படி லக்கி வின்னர் ஆகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் எல்லாருகிட்டே இன்ஸ்டாகிராம் இல்லை அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இன்ஸ்டாகிராமில் எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. எக்கச்சக்கமான கான்டெஸ்ட் வேறு இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இன்ஸ்டாகிராம் கான்டெஸ்ட்டே ஏகப்பட்டது இருக்குது, நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு நம்ம சேனலில் அதிகமான வீடியோஸ் இன்ஸ்டாகிராமை பற்றி போட்டிருக்கோம். இன்ஸ்டாகிராம் கான்டெஸ்ட் வந்து ஃப்ரீ ஃபயர் மூலமாக நடத்துகிறாங்க அப்படிங்கிறத. இன்ஸ்டாகிராம் இல்லாதவங்க இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிட்டு நான் சொல்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் அந்த கான்டெஸ்ட்டில் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து கோடோஷாப் .in இல்லாட்டா கோடோஷாப் இந்தியான்னு அடிங்க. இந்தியான்னு அடிச்சிங்கன்னா டிக் அடிச்சிருங்க, அஃபீஷியல் டிக் அடிச்சு இன்ஸ்டாகிராமில் இந்த மணிக்கு ஒரு பேஜ் வரும், சம்திங் பார்த்தீங்கன்னா ஒரு 40K ஃபாலோவர்ஸ் இருக்குது. இதில் வந்து அலாக் அந்த டிஜே அலாக் போட்டால் ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னா இருக்கும், ஒரு போஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி வரைக்கும் நடக்குது அப்படின்னா மே 5ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. மே 5ஆம் தேதி தான் பார்த்திங்கன்னா ரிசல்ட் கூட அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இன்ஸ்டாகிராம் கான்டெஸ்ட் அப்படி போட்டிருக்காங்க, ஒரு 3 ஸ்டெப்ஸாக பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த இமேஜில் பார்த்து உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோடோஷாப் இந்தியா அப்படிங்கிற பேஜை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். யார் கான்டெஸ்ட்டில் வந்து கலந்துக்கிறாங்களோ அவங்க ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா கமெண்டில் அந்த கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், அதில் அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட யூஐடி, அது யூஐடி அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. ஃப்ரீ ஃபயரில் இருக்க ஐடியை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் கான்டெஸ்ட்டில்னா யூஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. யூஐடின்னு தான் அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த இதில் வந்து கமெண்ட் பண்ணணும். நான் சொல்லித்தரேன் எப்படின்னு, யூஐடி வந்து யூஐடி அப்படின்னு டைப் பண்ணிக்கணும். மேபி பார்த்தீங்கன்னா ஐடின்னு வந்து டைப் பண்ணலான்னா யூஐடி அப்படிங்கிறது தான் அவங்களுக்கே தெரியும், ஏன்னா அவங்களே யூஐடி தான் சொல்லியிருக்காங்க. யூஐடி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு 5 பேர்த்த உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்க 5 பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு டேக் பண்ணிடணும். அந்த டேக் பண்ணுறது எப்படின்னு கூட நான் சொல்லித்தரேன் இதில், ஏன்னா நிறைய பேர் டேக் பண்ணுறது கூட தெரியாமல் இருக்குது. நிறைய பேர் ப்ரோ நான் அந்த மணிக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் டேக் பண்ணணும்னு சொன்னேன் அப்படின்னா டேக் பண்ணுறது எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இப்போ கமெண்டில் போயிட்டு உங்கள் யூஐடி அப்படின்னு யூஐடி போட்டுட்டு ஏதோ ஒரு நம்பர், இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஏதோ ஒரு நம்பர் சும்மா அமைச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு, அடிச்சு காமிக்கிறேன், ஏன்னா என்னோடய ஐடி வந்து எனக்கு மனப்படமாக தெரியாது. ஐடி டைப் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த இமெயிலுக்கு யூஸ் பண்ணுற அந்த அஜ் சிம்பிள் இருக்கும், அஜ் அப்படின்னு தான் நினைக்கிறேன், அந்த சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். யாருக்கு நீங்கள் வந்து டைப் அதாவது யாருக்கு டேக் பண்ண போகிறீங்களோ அவங்க நேம் அடிங்க. இப்போ விஎஸ் அப்படின்னு அடிச்சிட்டேன்னா விஎஸ் கேமிங் அப்படிங்கிற அது இது வந்துடும். அப்போ நான் விஎஸ் அப்படிங்க அடிச்சும்போது விஎஸ் கேமிங் இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஒரு ஆளுக்கு டேக் பண்ணியாச்சு. ரெண்டாவது ஆளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அஜி சிம்பிள் போட்டுங்க, ஏ போட்டிருக்கல அந்த சிம்பிளை திருப்பி இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் வந்து டேக் பண்ணுறேன் அப்படின்னா அவன் நேம் அனுப்பிச்சுனே கரெக்டாக அவனோட ஐடி வந்துடும், அந்த மேலே அவனோட யூசர் நேம் போட்டு அந்த ஐடி பார்த்தீங்கன்னா வந்துடும். நான் அதை கிளிக் பண்ண அப்படின்னா ரெண்டாவது ஆளுக்கு நான் வந்து டேக் பண்ண மணிக்காச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாளுக்கு டேக் பண்ணியாச்சு, அது மணிக்கு 5 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேக் பண்ணணும். 5 பேர்த்து டேக் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு ஃபைனல் ஸ்டெப்பு, இது வந்து நீங்கள் இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குங்களா அதில் நீங்கள் வந்து ஸ்டோரியை வைக்கணும். மொத்தமே 3 ஸ்டெப் தான், அந்த 3 ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணிங்க மட்டும் போதும் உங்களுக்கு நீங்கள் 600 டைமண்ட் வந்து வின் பண்ணலாம். 600 டைமண்ட் வின் பண்ணால் அலாக்கில்லாதவங்க அலாக் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா இலைப்பாஸ் மேபி ஏதாவது போட்டுக்கோங்க. ஆனால் 600 டைமண்ட் கிடைக்கிறது உறுதி. அது பார்த்தீங்கன்னா லக்கி வின்னர்ஸ்க்கு மட்டும்தான், எல்லாத்துக்கும் கிடையாது. லக்கி வின்னர்ஸாக மேபி ஆள் அணைக்க கூட சும்மா நம்ம வந்துட்டு வெளியே இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா சில பல பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னடா இன்ஸ்டாகிராமில் வந்து இது மாதிரி கான்டெஸ்ட் நடக்குது லக்கி வின்னர்ஸ் தான் தரப்போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், லக்கு வின் ஆகிறது வின் ஆகாததான் அடுத்த விஷயம். ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.